ஸ் வெல்கம் பேக் தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது சிலருக்கு கொட்டாவியாக வரும் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் கொட்டாவி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயங்க நம்ம தூங்கலைனாலோ இல்லை ரொம்ப டயர்டாக ப்ரெஷர் அதிகமாக வந்துட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டோம் கொட்டாவி வந்து போயிடும் அப்புறமா நம்ம வந்து நல்லா நார்மலாக ஃப்ரெஷ் ஆயிடலாம் ஆனால் சிலருக்கு நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிருக்கும் போது அதுவும் சாமி கும்பிட்ற டைம்ல வந்து கொட்டாவியாக வரும் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போறோம் ஏன் கோவிலுக்கு போகிறோம் போயிட்டு நம்ம மெய் மறந்து சாமி கும்பிடக்கூடிய அந்த டைமில் கொட்டாவி வருது அப்படின்னா நம்ம கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னாலே கோவில் ஃபுல்லுமே வந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம கோவிலுக்குள்ளே போனதுமே நம்ம உடம்பு வந்து அந்த நேர்மறை ஆற்றல்களை வந்து உள்வாங்க ஆரம்பிக்குது அது உள்வாங்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புலேயும் வந்து நேர்மறை ஆற்றல் இருந்தால் பரவாயில்ல சப்போஸ் எதிர்மறை ஆற்றல் இருந்தது அப்படின்னா அந்த எதிர்மறை ஆற்றல் இந்த கொட்டாவி வழியாக வந்து வெளியேறுது ஏன்னா நேர்மறை ஆற்றல் நம்ம பாடி பாடி உள்ள வரும்போது எதிர்மறை ஆற்றலால் அங்கே இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியேற ஆரம்பிச்சிருது கொட்டாவி அப்படின்னாலே இதை வந்து கெட்ட ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கலாம் இல்லைனா மன அழுத்தமாக இருக்கலாம் கந்திருஷ்டி கோளாராக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல் நம்ம உடம்புல இருந்தாலும் சரி கோவில்ல இருக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றலை நம்ம உடம்பு உள்வாங்கும் போது இவை அனைத்தும் கொட்டாவி வழியாக வெளியேறிவிடும் அதனால தான் நமக்கு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது கொட்டாவியாக வருது இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொட்டாவி வரும்போது அது யார் மேலேயும் படக்கூடாது படாம வந்து நம்ம ஃபேஸை வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டு யாரும் இல்லாத ஒரு பிளேஸ் பார்த்து அந்த கொட்டாவி விடணும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம கொட்டாவி விடுறோமோ கோவில் அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம மனசுக்கும் ரொம்ப நல்லது தேங்க்யூ